ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான சிக்கன் கிரேவி. இது ஒரு அருமையான சிக்கன் கிரேவி, ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் கிரேவி. நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க. இது ரைஸோட சாப்பிட்றக்கும், சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல சூட்டபுளாக இருக்கும். முக்கியமாக ரொம்ப ஒரு சிம்பிளான கிரேவி, நம்ம ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பர்ஃபெக்ட் டேஸ்ட்டோட அருமையான சிக்கன் கிரேவி செஞ்சு அசத்திடலாம். வாங்க, நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக, அதே சமயம் சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு அருமையான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறேங்க. போனோடு இருக்கிற பீசஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சாச்சு. இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலாவை ரெடி பண்ணலாம். இங்கே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. கூடவே அரை டீஸ்பூன் சீரகம், அடுத்ததாக ஒரு ஃபுல் டீஸ்பூன் மிளகு பெப்பர், கூடவே ரெண்டு துண்டு பட்டை, சின்ன பீஸ் பட்டை ரெண்டு, மூணு பீஸ் கிராம்பு. ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பொடிச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா வெட் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து அரைப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு பருப்பருன்னு பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு 10 சின்ன வெங்காயம், இது கூட காரத்துக்கு மிளகாய்பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம். ஸோ காரம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லிப்பொடி, கொரியாண்டா பவுடர் எல்லாமே சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ஸோ கமகமன்னு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி. இப்போ நம்ம சிக்கன் கறியை தாளித்து விட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து போட்டு விட்டுறலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, கூடவே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1, நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயம்லாம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி விடுவோம். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வெந்து வரணும். ஸோ தக்காளி ஈஸியாக மசிஞ்சு வெந்து வரக்கு நம்ம உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுறலாங்க. நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும். நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு 2 நிமிஷம் வதங்கி வரட்டும். பாருங்கள், 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம ரெடியாக கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடுவோம். 1/2 கிலோ சிக்கன் போனோடு இருக்கிற பீசஸ் தான் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். பாருங்க, சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. அந்த கலர் மாறினது தெரியுது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சு ரெடியாக வச்சிருக்கிற மசாலாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துடலாங்க. மசாலா கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விடுவோம். அதாவது இங்கே நம்ம ரா இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து அரைச்சோம். அந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம்லாம் வந்து பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். ஸோ அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். பாருங்க, நல்லா கம்ப்ளீட்டாக கலந்தாச்சு. நல்லா 3-4 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். நான் இங்கே மொத்தமாக 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேங்க.
நான் இங்கே கொஞ்சம் திக்கான கிரேவியாக தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கிறேன். இந்த கிரேவி ஆக்சுவலி திக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மூடி வச்சு வேக வைக்கும்போது சிக்கனும் தண்ணி விட்டு வெந்து வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம், அதை ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெந்து வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கிற கிரேவி நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் மூடியை போட்டு ஒரு 4-5 நிமிஷம் சிம்மில் வேக வச்சு ஓப்பன் பண்ணணும். அவ்வளோதாங்க, கமகமன்னு அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது, கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது. அவ்வளோதாங்க, நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக ஒரு அருமையான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ரைஸோடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. சிக்கனை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளான ரெசிபிங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.